மகராசி நண்பர்களே, நிறைய உழைச்சி 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 இல்லை பிரயாணம் பண்ணி பிரயாணம் பண்ணி கொஞ்சம் கூட ஓய்வு இல்லாமல் இந்த நாள் வந்து போயின்னு இருக்கு. அதனால் முடிந்த அளவுக்கு ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஒவ்வொரு யோசனைகளும் உங்கள் மனசில் தோணக்கூடியது எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் நிச்சயம் வெற்றி பெறும். ஒரு நபரை பார்த்து இவர் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் சரியிருக்க மாட்டார். ஒரு நபரை பார்த்து இவர் சரி அப்படின்னு சொன்னால் நிச்சயம் சரிபெறும். உங்களால் முடிஞ்ச உதவிகள் பிறருக்கு பண்ணலன்னா அவருடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது 10 மடங்காக பிறகுக்குள்ளான வாய்ப்புகள். ஏன்னா உங்கள் கைராசி அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். நிறைய யோசனைகள்லாம் மனசில் இருக்குது. அதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் திட்டம் திட்டி சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டுருப்பேன். நிச்சயம் வெற்றி பெற ஒரு புதிய பொறுப்புகள் ஈடுபட்டு அந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சில வேலை பொருட்கள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும். இருப்பினும் இந்த தினத்தில் ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறதன் மூலமாக பலன்கள் அதிகரிக்கும். இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருந்துருக்கும். மகர ராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தத்தின் மூலமான நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சொந்த நபருக்கு திருமண காரியம், நம்ம சகோதரர் தூரத்து சகோதரருக்கு திருமணம் ஆக போகிறது அப்படின்னு சொன்னால் மன சந்தோஷம், அவர் வீடு வாங்கிட்டார்னா மன சந்தோஷப்படுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவாளுக்கும் அது காரியம் ஜெயிக்கணும்னு உங்களால் முடிஞ்ச பிரார்த்தனைகளை பண்ணுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் மண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.